இன்னைக்கு கம்பேரிசன் வீடியோவில் பார்க்க போகிற முதல் ஏர்க்ராஃப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டார்னியர் Do-228. ரெண்டாவதாக பார்க்க போகிற ஏர்க்ராஃப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் ஏரோஸ்பேஸை சேர்ந்த N-219 ஏர்க்ராஃப்ட். இந்த ரெண்டு ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்பேரிசன் பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா நேவியில் இந்த ஏர்க்ராஃப்டை சர்வேலன்ஸ் பர்பஸ்க்காகவும் ட்ரூப் டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்காகவும் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் கார்கோ லாஜிஸ்டிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணவும் யூஸ் பண்ணுவாங்க. அதே இந்த பக்கம் N-219 பார்த்தீங்கன்னா மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் மிஷின்ஸ்க்காகவும் மெடிக்கல் எவக்கேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த ஏர்க்ராஃப்டை இந்தோனேஷியன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஏர்க்ராஃப்டோட கம்பேரிசன் பார்க்கலாம். பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா டார்னியரோட ஆரிஜின் ஜெர்மனி, N-219 ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. டார்னியர் பார்த்தீங்கன்னா 1982 உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்தோனேஷியாவோட N-219 பார்த்தீங்கன்னா 2019 உருவாக்கப்பட்டது. இதோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா டார்னியர் 228 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 275 ஏர்க்ராஃப்ட் உருவாக்கியிருக்காங்க. இதை N-219 பார்த்தீங்கன்னா வெறும் 2 தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த ரெண்டு ஏர்க்ராஃப்டோட டைமென்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது லென்த்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது டார்னியர் 228. இதே N-219 பார்த்தீங்கன்னா 16.5 மீட்டர் இருக்கக்கூடியது. இதோட விங் ஸ்பேன் லென்த்து பார்த்தீங்கன்னா 17 மீட்டர் வரைக்கும் இருக்கும் டார்னியர் 228. இதே 219 பார்த்தீங்கன்னா 19.5 மீட்டர் இருக்கும். டார்னியரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4.9 மீட்டர். இதே 219 ஹைட் பார்த்தீங்கன்னா 6.2 மீட்டர். வெயிட்டில் கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா எம்டி வெயிட்டாக 3235 கிலோகிராம் இருக்கக்கூடியது டார்னியர் 228. இதே 219 பார்த்தீங்கன்னா 4310 கிலோகிராம் வரைக்கும் இருக்கக்கூடியது. டார்னியரோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா 5700 கிலோகிராம் வரைக்கும் லிஃப்ட் பண்ணக்கூடியது. இதே 219 மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா 7030 கிலோகிராம் வரைக்கும் லிஃப்ட் பண்ணக்கூடியது. இதோட ஹார்ஸ் பவர் பார்க்கலாம். இப்போ டார்னியர் 228 ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 715 HP கொண்டது. இதே 219 ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 850 HP கொண்டது. அடுத்ததாக ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது டார்னியரோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 268 miles per hour, அதாவது 432 km/h போகக்கூடியது. இதே 219 பார்த்தீங்கன்னா 249 miles per hour, 400 km/h போகக்கூடியது. டார்னியர் 228 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்குது. இதே 219 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1555 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட சீலிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டார்னியர் 228 9000 மீட்டர் வரைக்கும் போகக்கூடியது. இதே 219 பார்த்தீங்கன்னா வெறும் 3000 மீட்டர் வரைக்கும் தான் போகக்கூடியது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் நான் பேச நினச்சிங்கன்னா கம்பேரிசன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு போஸ்ட் பண்ணுறேன். டாடா, பை பை.